தமிழ் நியூஸ் டுடே சேனல் நண்பர்களே வணக்கம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் இமெயிலில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்று நோயினால் பொதுமக்களுக்கு ஏற்படும் இன்னல்களை குறைக்கவும், கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தவும், சிகிச்சை வசதிகளை மேம்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருவதை நாம் அறிவோம். நமது மருத்துவர்களின் சீரிய முயற்சிகளையும் மீறி தவிர்க்க முடியாத சில நேரங்களில் இறப்புகளும் ஏற்படுகின்றன. துயரமான இந்த சம்பவத்தில் சில காரணங்களினால் இறப்பு குறித்து வரையறுக்கப்பட்ட காலகட்டத்தில், அதாவது இறப்பு நிகழ்ந்த 21 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் தகவல் தெரிவித்தல், பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1969 மற்றும் தமிழ்நாடு பிறப்பு இறப்பு விதிகள் 2000 படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்திற்கு பிறகு, அதாவது 21 நாட்களுக்கு பிறகு 30 நாட்கள் வரை காலதாமத கட்டணம் ரூபாய் 100 ஆகவும், 30 நாட்களுக்கு பிறகு ஓராண்டிற்குள் காலதாமத கட்டணம் ரூபாய் 200 ஆகவும், ஓராண்டிற்கு மேலாக காலதாமத கட்டணம் ரூபாய் 500 ஆகவும் உள்ளது. கொரோனா பெருந்தொற்றினால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த கட்டண முறையானது ஒரு சுமையை ஏற்படுத்தி வருவது முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதன் அடிப்படையில் இந்த கட்டணத்திலிருந்து பொதுமக்களுக்கு விலக்களிக்கவும், அந்த காலதாமத கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் முதல்வர் அவர்கள் தற்போது அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் இந்த கொரோனா நோய் தொற்று காலகட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் அல்லது கிராமங்களில் 1/1/2020 முதல் நிகழ்ந்த பிறப்பு மற்றும் இறப்பு குறித்த காலந்தாழ்வு பதிவு விண்ணப்பங்களுக்கு பிறப்பு இறப்பு விதிகளில் வரையறுக்கப்பட்ட காலதாமத கட்டணத்தை வசூலிக்கப்படுவதிலிருந்து விலக்கு வழங்கப்படுகிறது. காலதாமத கட்டண விலக்கினால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பினை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தமிழக அரசே ஈடு செய்யும். இருப்பினும் உரிய காலத்தில் பிறப்பு இறப்பினை பதிவு செய்ய அனைவரின் ஒத்துழைப்பும் வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.